Marabu TV. Left. Enjoy the traditional. YouTube channel நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர பாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, இந்த கும்பகோணம் பகுதியில் இயற்கை உணவு திருவிழா 2nd ஆண்டு இயற்கை உணவு திருவிழாவை ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன், விழுமியம் நஞ்சில்லா இயற்கை உணவுப் பொருள் அங்காடி, நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம், அமுத சுரபி தற்சார்பு இயற்கை அங்காடி, இவர்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த இயற்கை சார்ந்த நிகழ்வு நடத்த இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த உணவு திருவிழாவை 2nd ஆண்டாக நடத்துகிறாங்க. கும்பகோணத்தில் வர 3/1/2020 அன்னைக்கு பாலாஜி திருமண மண்டபத்தில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த இயற்கை உணவு திருவிழா நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய ஐயா ஹீலர் பாஸ்கர் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி செங்கிப்பட்டியை சேர்ந்த அள்ளி ஸ்பாக் ஒருங்கிணைந்த பண்ணையம் வச்சுருக்கிறாங்க, இன்டகிரேட் ஃபார்ம் வச்சு தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. 25 வருஷமாக இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை, இந்த மண் சார்ந்த நிகழ்வுகளை தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்ட அள்ளி ஸ்பாக் அண்ணன் வராங்க. அதே மாதிரி பொற்கொடி சித்ரா சீர்காழியை சேர்ந்த சமைக்காத உணவு முறைகளை இன்றைக்கி தமிழகம் முழுதும் தன்னுடைய அந்த சுய முயற்சியில் இந்த விஷயங்களை பரப்புரை செய்துக்கிட்டு வர பொற்கொடி சித்ரா வராங்க. சமைக்காத உணவு, இன்றைக்கி சமைக்காத உணவு தான் இன்றைக்கி எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தீர்வு அமையும்னு சொல்லக்கூடிய அந்த பொற்கொடி சித்ரா வராங்க. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன். என்னை சந்திக்க உள்ள நிறைய பேர் நம்முடைய திருவாரூர், கும்பகோணம், நாகப்பட்டினம் இப்படி மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள், விதை சேகரிப்பாளர்கள், இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு ஒன்று கூடலாக இந்த இயற்கை உணவு திருவிழா அமையப்போது. அதனால் ஆர்வலர்களும் இயற்கை நேசகர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும். வர திரும்பவும் சொல்கிறேன், பாலாஜி திருமண மண்டபம் கும்பகோணத்தில், பாலாஜி திருமண மண்டபம் காலை வந்து 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. மருத்துவம் சார்ந்த தகவல்கள், நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றி அமைக்கிறது மூலமாக நோயை எப்படி சமாளிக்கிறது, அது போன்ற கருத்துக்கள், அந்த உணவு திருவிழாவில் பல்வேறு வகையான உணவுகள் காட்சிப்படுத்துகிறாங்க, பல்வேறு வகையான நம்மளுடைய மரபு சார்ந்த நெல் வகைகளை அங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெருமளவு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுனால இது ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமையும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நோயினுடைய பிடியிலிருந்து இந்த தமிழ் சமூகம் தன்னை மாற்றி அமைச்சிக்கணும்னா இது போன்ற சான்றோர்களும் பெரியோர்களுடைய நல்ல கருத்துரைகளை நம்ம கேட்பதன் மூலயமா நம்முடைய வாழ்வியல் மாற்றித்தரும். எதிர்கால சந்தைகளை பாதுகாப்போம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மரபு நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மரபு சார்ந்த நல்ல பொருட்கள் வாங்க நல்ல இடம் அமுத சுரபி 7010602115.